வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சாங்கி என்ற அறிவழகன் பேசுகிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் குருவடி சரணம் திருவடி சரணம் வெவ்வேல மறந்தாலும் குருவேல மறக்க மாட்டேன் குருவை கோயிலம் வந்து குருவடி சரணம் திருவடி சரணம் வந்து ஆன்மீகம் என்றது வந்து மக்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து என்னோட குருநாதர் வந்து சாமி சித்தர் சிவலிங்க நாயனார் நான் கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமா அங்க போயிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் அங்க போயிருக்கேன் ஆனா வந்து எனக்கு வந்து தெளிவானது வந்து 2008ல தான் தெளிவாச்சு அப்ப தெளிவாகும் போது நான் என்ன பண்ணனா வந்து சாமி சித்தர் சிவலிங்க நாயனார் யாருன்னு அப்ப தாடிக்கார் கிட்ட இருந்தேன் தாடிக்கார் கிட்ட இருந்து அப்புறம் குழந்தைவேல் சாமி கிட்ட வந்தேன் கோந்தவேல் சாமி கிட்ட இருந்து சாமி சித்தர் சிவலிங்க நாயனார் கிட்ட வந்தேன் அப்பதான் அவர் தான் என்னோட குருநாதர் என்னோட ஆசா எல்லாமே அவர் தான் அப்போ அவர்கிட்ட இருக்கும் போது எனக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் கிடைக்க ஆரம்பிச்சு அப்ப நான் வந்து ஒரு ட்ரிப்பு அதை வந்து என் குருநாதருக்கு வந்து தாத்தாவுக்கு வந்து எல்லாம் தாத்தா தான் வரும் அந்த தாத்தாவுக்கு வந்து வெள்ளக்காரன் கொடுத்து வந்து 22 ஏக்கர் அப்ப அந்த 22 ஏக்கர் வந்து இவர் வந்து சிம்சன் துறை கிட்ட ஒரு வேலை செய்த ஒரு சாமி சித்தர் அப்ப வேலை செய்யும் போது இவரு அப்படி இருக்கும் போது ஒரு யோகம் தியானம் எல்லாம் பண்ணும் போது அப்போ வந்து ஒரு முறை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இவர் 12 மணியான கதவை தாளிட்டு உள்ள போயிடுவாரு அப்ப அங்க இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் என்ன சொன்னாங்களாம் வந்து இவர் சிவலிங்கம் மட்டும் எப்படி தாப்பால போட்டுட்டு போயிடுறான் இது என்ன விஷயம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வராங்க அப்ப வெள்ளக்கா துறை கிட்ட போய் துறை துறை உனக்கு வச்சுக்கிற கறியெல்லாம் முன்னாடி எடுத்து ஒழிச்சு வச்சு சாப்பிட்றான் சா சிவலிங்கம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இதை கண்டுபிடி அப்படின்ட்டு உள்ள போகும்போது இதை சொல்லு அப்படின்ட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்லிடுறாங்க அப்போ வந்து தாத்தா வந்து சமையல்காரா இருக்காரு அப்ப இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து உடனே துறைக்கு இன்பர் கொடுத்த உடனே உடனே துறை வர்றாரு வந்து அந்த வேலைக்காரன் என்ன பண்றான் சாமி ஓட்டையா வழியில் பார்க்கும்போது தலை தனி கை கால்லாம் தனித்தனியா இருக்கு அப்போ நவகண்ட இடத்துல இருக்காரு ஐயோ சிவலிங்கத்தை யாரை வெட்டி போட்டாங்கன்னு துறை கிட்ட வந்து சொன்னான் துறை வந்து என்ன பண்ண துறை வரத்துக்கும் அவரு தாப்பாளை திறந்து உள்ள வந்து என்ன துறை என்னன்னா இல்லை சும்மா வந்தேன் அப்படின்னா அப்போ ஒரு நாள் வந்து துறை ஒரு இடத்துல படுத்துருக்காரு நீ இந்த இடத்துல படுக்க கூடாது நீ நைட்டு அப்படின்னு தாத்தா சொல்றாரு சிவலிங்க அப்போ வந்து இல்லை நான் இதான் படுப்பேன் படா நீ பைத்தக்காரன் அப்படின்னு துறை சொல்றாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து நைட்டோட நைட்டா துறைய தூக்கி வெளியில வச்சுட்டு வந்துடுறாரு வந்த உடனே மறாநாள் காயில் போனா அந்த பில்டிங் இடிச்சு விழுந்துரு அப்பவும் துறைக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு இந்த நம்பிக்கைலாம் அவங்களுக்கு கிடையாது அப்போ ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க மனைவி வந்து பிரசவத்துல இது பண்றாங்கன்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒன்று குழந்தைய காப்பாற்றலாம் இல்லை வந்து மனைவியை காப்பாற்றலாம் அப்படின்னு டெலகிராம் வருது அப்போ டெலகிராம் வரும்போது துறை என்ன பண்ணுறது அந்த டெலகிராம் வச்சுன்னு உட்காந்து யோசனை பண்ணிடுறார் அப்போது இவர் வரார் வந்து என்ன துறை அப்படின்னா இல்லை சிவலிங்கம் இது மாதிரி வந்து தந்தி வந்திருக்கு ஒன்று மனைவியை காப்பாற்றுவோம் இல்லை குழந்தைய காப்பாற்றுவா அப்படின்னு அப்போ அப்படியா துறை வாங்க அப்படின்ட்டு ஒரு அறவுறு வரலாம் நீ யாரையும் உள்ள விடக்கூடாது என்னை தாள் போடு நீ ஒரு கையெழுத்து எழுதி கொடு உன் பேர் அடித்து வாங்கிக்கின்னு 40 நிமிஷத்தில் லண்டனுக்கு போனார் அப்போ லண்டனுக்கு போய் அங்கே போன உடனே அந்த அம்மா கிட்ட போய் என்ன பண்ணியிருக்காரு போய் தாய் தனியாக குழந்தை தனியாக பிரித்து அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கின்னு அப்புறம் வரும்போது அந்த அம்மா அங்கே அடையாளம்லாம் சொன்னார் இவர் வந்தார் இது மாதிரி இருந்தார் இது மாதிரி தான் என் பிரசவம் அவங்க பார்த்தாரு அப்போ வந்தாலும் துறை கிட்ட பார்த்தோடனே துறைக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை காலில் விட போனார் நீ கடவுளை நீ இனிமேல் வேலை செய்யக்கூடாது அப்போ சொன்னாரா நான் உழைத்தாலும் உடம்பு உடல் இருக்கிறதெல்லாம் உழைப்பேன் நான் கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது வந்து ஒருத்தருக்கு வந்து அவரோட தாயகத்துக்கு போகும்போது ஒரு கப்பலில் போகும்போது அலையெல்லாம் ரொம்ப வந்து சூறாவளி வந்திருக்கு அப்போ சூறாவளி வரும்போது என்ன நினச்சிருக்காருன்னா துறை வந்து இது மாதிரி வந்து சிவலிங்கம் தான் என்ன காப்பி கொடுப்பாப்பில அப்படின்னுங்கிறான் உடனே காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறான் துறைக்கு ரொம்ப பிரம்மையாகிட்டு இருக்குது என்னடா இது இந்த இடத்துல சிவலிங்கம் வந்துருக்கிறாப்புல அப்போ உடனே என்ன பண்ணாலும் அப்போ கேட்டிருக்காரு சிவலிங்கம் நீ சமாதி ஆகிட்டா நான் எப்படி தெரிஞ்சு கொள்ளுது அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணார்
உன்னோட என்னோட போட்டோ, அதாவது துரோட மனைவி பார்த்தா அவங்க குழந்தை, இவங்க நாலு பேர் போட்டோ வந்து லண்டன்ல இருக்கு. அந்த போட்டோ என்னைக்கு கீழே விழுந்தோ அப்ப நான் சமாதி அப்படின்னு. அப்ப சமாதி ஆகக்கூடிய காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து துரை வந்து தாயகம் திருப்பி இங்க இந்தியாவுக்கு வந்து 22 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த காந்தி மார்க்கெட்ல வந்து அருணாலாஜி பேக் சைட்ல 22 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு துரை. இப்ப 22 ஏக்கர்ல எவ்வளவு அரை கிலோமீட்டருக்கே கம்மியா இருக்கு. அப்ப மிச்சம்லாம் எங்க போயிடுச்சுன்னா எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும் போது ஐயா வந்து ஐயாவுக்கு வந்து சீடர்கள் இருக்காங்க. அப்ப ஐயா வந்து இது தவணிகளில் இருக்கும் போது அப்போ அங்க அன்னதானம் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. நோய் மருந்து திருநீர் தண்ணி கொடுத்து குணப்படுத்தியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நாங்க வந்து எனக்கு வந்து நான் ஆன்மீகத்துல வரும்போது எனக்கு 2008 சித்தர்கள்லாம் என்ன அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. முதல் நான் பார்த்த சித்தர் வந்து சச்சிதானந்த சாமிகள் கேம்ப் ரோட்ல இருக்காரு. அப்போ கேட்கும் போது தான் அவரு தான் எனக்கு முதல் வழிகாட்டி. அந்த வழிகாட்டில இருந்து வரும்போது தான் வந்து அதுக்கப்புறம் வந்து பாஸ்கரையான்றவர் அன்னை அறி வந்தது வழி காட்டினாரு. சத்தன கோபால்ன்றவர் வாழ்வாள முடியும் இதை காட்டினார். அப்ப காட்டக்கூடிய காலத்துல வந்து எனக்கு அப்ப அதெல்லாம் வந்து எனக்கு ஈடுபா திருப்தி இல்லை. இது உண்மையான குரு கிடைக்கணும் அப்படின்னு தேடும் போது அப்போ வாழ்க வளமுடல்ல வந்து நான் தீட்சை வாங்கினேன். நான் 92 தீட்சை வாங்கியாச்சு. இருந்தாலும் வந்து 2008 போய் தீட்சை வாங்கினேன். தீட்சை வாங்கும் போது வந்து அப்போ என்ன பண்ண தியானம் இது எல்லா பிரம்ம ஞானம் அருள் இது எல்லாம் வாங்கி எல்லாம் ஆசிரியர் போல அருள்நிதி வாங்கிட்டு நான் ஆழியாரெல்லாம் போய் வந்தாச்சு. வரும்போது அப்போ சில இதில் தேடல் இருக்கும்போது சித்தரோட தேடல் இருந்து அப்போ சித்தரோட தேடல் இருக்கும்போது முதல் நான் பார்த்து தாடிக்கார தான் முதல் பார்த்தேன். அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணார், பிடிச்சிருந்த பாலை குழந்தைவேல் சாமி கிட்ட ஆச்சார். குழந்தைவேல் சாமி கிட்ட நாங்கள் அந்த இடம்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அப்போ அந்த இடத்த கிளீன் பண்ணோம். நான் மோகன் என்றவர், இவர் சுகுமார், இன்னொரு ஐயா வந்து அவர் பேர், இவங்க எல்லாம் கிளீன் பண்ணோம். கிளீன் பண்ணும் போது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அங்கே வந்து கிளீன் பண்ணிருந்தோம். நானும் என்னோட நண்பர் ஒருத்தர் ரவின்றவர் வந்து நாங்கள் கொத்தனார் பில்டிங் வேலை செய்கிறோம். அப்போது நான் வந்து புதன்கிழமை நைட்டு பூ எல்லாம் வாங்கி வச்சுருவேன். வேலைக்கிழமை காலையில் 3 மணிக்கு போவோம். அந்த 3 மணிக்கு போய் தாடிக்காரர்கிட்ட குழந்தை வெளிச்சாமி கிட்ட சாங்கி சித்தர்கிட்ட போவோம். அப்போது ஒரு நாள் வந்து இவர் குழந்தை வெளிச்சாமி கிட்ட நான் வந்து எல்லாம் வச்சுட்டு படையல் போட்டு தியானத்தில் இருக்கும் போது அங்கே இருக்க சர்ப்பம் வந்து என் மேலே ஏறி போச்சு. என்னோட நண்பர் ரவின்றவர் கொத்தனார் அவர் பார்த்துட்டு ஓடிட்டார். ஓடி அதுக்கப்புறம் வந்து மேலே பாம்பு போச்சாங்க. அதெல்லாம் ஒன்றே இருக்காது வாங்கிட்டு அந்த பணியை வந்து அந்த கீழே இருந்தத மேலே தூக்கணும். தூக்கி அதை செய்து குழந்தைவன் சாமி இது பண்ணிட்டு அப்புறம் சாங்கி சித்தர்கிட்ட போகணும். சாங்கி சித்தர்கிட்ட போகும்போது நான் தியானத்தில் இருக்கும்போது எனக்கு தண்ணி தாங்க இருக்குது. அந்த பக்கத்தில் கேட்கும்போது தண்ணியெல்லாம் இல்லைன்னு தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னையா உன் கோவிலில் வந்து தண்ணி இல்லாத இருக்குதே அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல வந்து போர் போடணும், அதுக்கு வழி எனக்கு காட்டுன்னு தியானத்தில் இருக்கும் போது கரெக்டாக இந்த இடத்துல போர் போட்டால் இது தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு 275 அடி அந்த இடத்துல போர் போடும். அப்போ போர் போட்டு அப்படி இருக்கும் போது அந்த போரில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா ராஜயான்னு ஒருத்தர் மாம்பழத்தில் வந்து கேன் கேனாக வாங்கினது தண்ணியை ஊற்றுவார். இது 2015 அப்போ வாங்கும்போது நான் ஒரு பானை வாங்கி இது பண்ணேன். வாங்கி தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ண எல்லாரும் வந்து குடிப்பாங்க. குடிக்கும் போது எனக்கு திடீர்னு ஒருத்தருக்கு வந்து இவங்க வடபழனியில் இருக்காங்க. வடபழனியில் லதா என்றவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. அவங்க 12 வருஷம் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை கிடையாது. அப்போது முத என்ன பண்ணுறாங்க கேட்கும் போது இந்த அவங்களுக்கு குழந்தை நின்றுச்சு, கருவு நின்றுச்சு, இந்தாண்டு திருநரம் தண்ணியை கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு அந்த கொடுத்த டைம்லேருந்து நின்று போச்சு. அப்போ நம்மகிட்ட எது எப்படி சக்தி இருக்கு நான் உணர ஆரம்பிச்சேன். அப்போ உணர ஆரம்பிச்சு மடிப்பாளத்திலிருந்து ஒருத்தர் வந்தாங்க, 2 கை 4 கை உளுந்து போச்சு. அவங்களையும் வந்து திருநீர் தண்ணி கொடுத்து அவங்க வந்து அக்கப்பச்சை டாக்டரா இருக்காங்க, அவங்களையும் நல்லா ஆச்சு. அதே மாதிரி வந்து கேன்சர் நோயை குணப்படுத்தி கொடுத்துருந்தேன்.
எங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம். அவங்க கேன்சல் ஆகி இது வந்து அடையாறு இதுல போகும்போது அப்போ வந்து அழுகுறாங்க. நான் அப்பதான் வரேன். வரும்போது என்ன அழுகுறீங்கன்னா உடல்நல சரியில்லை, எல்லாம் தாத்தா காப்பாத்துவான் அப்படின்ட்டு திருநெல்வேலி தங்கி விட்டேன். 100% இருந்தது. அங்க போகும்போது 75 ஆச்சு ஒரு மாசம் வரும்போது. 2வது மாசம் தாத்தா கோயிலுக்கு வந்து 2000 கொடுத்தேன். 50% ஆயிடுச்சு. 50% ஆகி வந்து 75 ஆகி ஒண்ணுமே இல்லைன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப கேன்சர் நோயே குணப்பட. அதாவது வந்து திருநீர் வந்து தாத்தா அந்த காலத்துல கொடுத்துருக்காரு. ஆனா அது கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆன்மா வேணும். எல்லாருமே செய்திட முடியாது. அப்போ வந்து தன்னை உணர்ந்த நான் என்னோட குருநாதர் வந்து எனக்கு நேரடி தீட்சை கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுத்தது வந்து ஒரு முறை வந்து கொட்டும் மழை. அந்த மழையில நான் படுத்துருக்கேன். நான் செத்தாலும் இங்க விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அங்க படுக்கும் போது தண்ணியெல்லாம் ரொம்ப இருந்தது. தண்ணியிலே படுத்திருந்தேன். அப்படியெல்லாம் 3 வருஷம் காலம்லாம் சாமி சித்தர் சிவலிங்க நாயனார் என் குருநாதர் கிட்ட படுத்திருந்து அதுக்கப்புறம் வந்து நேரடி தீட்சை கொடுத்தவர் என் குருநாதர். கொடுத்து கரெக்டா 4:30 மணிக்கு எனக்கு தீட்சை கொடுக்குறார். எழுப்பி கொடுத்தவர் நான் நேரடி பார்த்தேன். ஆனா அதுல இருந்துதான் எனக்கு வந்து இன்னும் வளர்ச்சி ஆரம்பிச்சது. அதுல இருந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்புறம் வந்து பிடி கிடின்னு வரவங்க எல்லாருக்குமே சரி பண்ணியிருக்கேன். எல்லாரோட அட்ரஸும் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ அவ எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாமே பார்ப்பாங்க. 2 வருஷமா வந்து தாத்தா கோயிலுக்கு நான் இங்க செய்து இங்க போட்டுட்டு அன்னதானம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு முறை வந்து என்ன பண்ணிருக்காரு, எல்லா கோவில்ல வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க மார்கழி மாசம். ஆனா உன் கோயில்ல வந்து பிரசாதம் இல்லையே மார்கழி மாசம். அது ஒண்ணு யோசனை பண்ணி உட்காந்து தியானத்துல இருக்கும்போது நீ கொடு அப்படின்னு உணர்ந்துச்சு. அப்ப வெளியில வந்து சந்திரன் என்ற ஒரு ஒருத்தர் தான் பண்ணாரு. ஏன்னா அந்த பாட்டு உங்க கட்சிக்கு நீங்க கொடுங்கன்னாரு. 4 வருஷம் முடிஞ்சு இப்ப 5வது வருஷம் வந்தது. எல்லாமே அப்பெல்லாம் வந்து அந்த சாமி சித்தர் சிவலிங்க நாயனார் கோயில் எங்க பார்த்தாலும் ஒரு மதுபாட்டு இதுதான் இருக்கும். இப்போ வந்து அந்த கோயில் வந்து நல்ல சீரமைப்போட எல்லா இருக்கு. எல்லா மக்களும் வராங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கு. ஆனா இன்னொன்று என்னன்னா வந்து நான் வந்து என்னோட இது குருநாதர் வந்து என் குருநாதர் அவர் தான். என் மூலம் அவர் மூலயமா தான் நான் வந்து எதா இருந்தாலும் என் குரு தான் செய்வார். நான் எதுவும் செய்யவில்லை. இப்போ ஒருவர் பார்க்கணும்னா ஏய் அவங்க இந்த பிரச்சனை இருக்குது உணர்த்துவார். அதை வந்து உட்கார்ந்த உடனே சொல்லிடுவேன். அதை நான் சொல்ல என் குருநாதன் தான் எனக்குள்ள வந்து அவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து நிறைய மக்கள் இப்போ வந்து பக்தி வாரத்தில் போய் இங்க போனா அதை கிடைக்கணுமா அதை இது கிடைக்கணும் எதுவும் கிடைக்காது. உனக்குள்ளதான் இருக்கு. நீ ஒரு மனிதன் வந்து எவன் தன்னை உணர்றானோ அவனுக்குள்ளதான் ஆத்மா சக்தி இருக்கு. அப்போ வந்து மனிதனுக்கு வந்து உடம்புல வந்து 7 ஆதார சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம் சுவாதிசானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆகினை துரியம். அப்போ 7 சக்கரங்கள் உடல்ல இருக்கு. அப்ப இந்த மூலாதார சக்கரம் வந்து மண்மையம், சுவாதிசான சக்கரம் வந்து நீர்மையம், மணிப்பூர சக்கரம் வந்து நெருப்பு, மணிப்பூர் சுவாதிசானம் வந்து காற்று. அப்ப பஞ்சபூத சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அப்போ விசுத்தி வந்து ஆகாய தத்துவம். இது பஞ்சபூத சக்தி நமக்குள்ளே இருக்கு. அப்போ ஒவ்வொரு தூண்டுதலும் பண்ண 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 நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகன்றது கடல், கடல்ல நீச்சல் அடிக்கலாம்.